வெல்கம் டு அமுதுநலவும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கடலைப்பருப்பு கொழுக்கட்டை மற்றும் காராமணி அல்லது தட்டப்பயிர் கொழுக்கட்டை. ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் தட்டப்பயிர் அதாவது காராமணி இதை நேரம் மாற முடியும் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு குக்கரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றி 3 அல்லது 4 விசில் முடியும் வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 கப் அரிசி மாவு சேர்த்து மாவு லேசாக சூடாகிற முடியும் வறுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு தேங்காவை நல்லா ஈரப்பசம் இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் தட்டைப்பயிரையும் சூடு ஆறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சுக்கோங்க. 1 கப் வெல்லத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பருப்பும் நல்லா மசித்து எடுத்தாச்சு. கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஒரு பாத்திரத்தில் 1 கப் தட்டைப்பயிர் மசித்தது 1 கப் அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் கூட்டியோ குறைச்சோ வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1/2 கப் சேர்த்துருக்கோம். 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தட்டைப்பயிர் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ கடலைப்பருப்பு 1 கப் மசித்த கடலைப்பருப்பு கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தேங்காவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு தனியாக இருக்கட்டும். இப்போ தட்டைப்பயிர் கொழுக்கட்டை பண்ணிடலாம். கொழுக்கட்டையை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறோம். இதை பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சு வைக்கலாம். இனிப்பு பிடிக்காதவங்க காரம் சேர்த்து கூட இதை சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தட்டைப்பயிர் கொழுக்கட்டையெல்லாம் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். இப்போ கடலைப்பருப்பு கொழுக்கட்டை பண்ணிடலாம். குட்டி குட்டி பால்ஸாக கூட பண்ணிக்கலாம், மணி கொழுக்கட்டை மாதிரி. காராமணி கொழுக்கட்டை பண்ண மாதிரியே இதையும் அதே ஷேப்லேயே நாங்கள் பண்ணுறோம். உங்கள் பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. 2 பருப்புமே ரிச் இன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், லோ இன் கேலரி, லோ இன் கொலஸ்ட்ரால். இதை நீங்கள் ஒரு வீக்லி ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் தட்டைப்பயிரில் நல்லா வேக வச்சு மசிச்சு வெல்லம் தேங்காய் சேர்த்து கூட சாப்பிட்லாம். தட்டைப்பயிர் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பு கொழுக்கட்டையை வேக வைக்கிறோம். கடலைப்பருப்பு கொழுக்கட்டையும் நல்லா வெந்து பார்க்கவே அழகாக எல்லோ கலரில் ரெடியாக இருக்கு. பயிர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு கொழுக்கட்டையுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு பணியாரத்தை பார்க்கலாமா? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.